வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். எகிப்துன்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது மம்மி, அங்கே வாழ்ந்த கிளியோபட்ரா. அதை தாண்டி பல மர்மங்கள் அதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. பல தொழில்நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கருவில் இருக்கிறது அந்த காலத்திலேயே ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டறிகிற பல வித்தியாசமான தொழில்நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த நாட்டுக்கு போவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது இன்வென்டட் ரிட்டன் லாங்குவேஜ். பழங்கால எகிப்து மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே பிரமிடுகளை உருவாக்குறதுலையும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுலையுமே கழிச்சிருக்காங்க. ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய ஆத்மா இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகும் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்பியிருக்காங்க. இதனால் இந்த பிரமிடுகளை கட்டுறதுலையும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுலையுமே அவங்களுடைய முழு ஈடுபாடையும் செலுத்தியிருக்காங்க. இந்த பிரமிடை கட்டுறதுக்கான ஐடியாஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ரொம்பவும் முக்கியமாக இருந்திருக்கு. அதனாலேயே அவங்க லாங்குவேஜஸை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் உருவாக்கின அந்த லாங்குவேஜஸ் பார்க்கறதுக்கு பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும். எழுத்துக்களா இல்லாம அதுல ஏகப்பட்ட விலங்குகளுடைய உருவங்கள் இருக்கும். போக போக இவங்களுடைய எழுத்துக்கள் மாற்றமடைஞ்சு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் உடைய உருவங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பிரமிடுகள் கட்டுற முறைகளையும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ற முறைகளையும் அவங்க எழுதி வச்சிருந்த குறிப்புகள் மூலமா அகழ்வாராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதன் முதலா எகிப்து நாட்டில் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்காக எழுத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வியர்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட். நான் சொல்கிறது 3500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நமக்கு இருக்கிற எந்த ஒரு தொழில்நுட்பமும் 3500 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்க. ஆனால் அந்த காலத்திலேயே அவங்க பேப்பிரஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்க பயன்படுத்தின காகிதம் மூலமாக இந்த குறிப்புகளை எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஒரு பெண் கருவுற்றி இருக்கிறாளா, அவளுடைய வயிற்றில் இருக்கிறது ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு துல்லியமாக கணக்கிற பல முறைகளை அவங்களுடைய குறிப்புகளில் இருந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று தான் தானியங்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறது. பார்லி, வீட் அப்படின்ற இரண்டு தானியங்கள் இருக்கு இல்லையா, பார்லி அண்ட் கோதுமை. இந்த ரெண்டையுமே சின்ன ஒரு சாக்கு பையில போட்டு வச்சிருவாங்களாங்க. அதே மாதிரி கருவுற்றி இருக்கிற அந்த பெண்ணுடைய சிறுநீரை எடுத்து அந்த சாக்ஸ் முழுவதுமா நனைப்பாங்க. அப்படி சிறுநீரால நனைந்த தானியங்கள்ல எந்த தானியங்கள் முதல்ல முளைக்கட்டி வருதோ அந்த தானியங்கள்ல இருந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல பார்லி அப்படிங்கிற தானியத்துல இருந்து ஸ்ப்ரவுட் வெளியே வந்ததுன்னா கருவுற்றி இருக்கிற பெண்ணுடைய வயித்துல ஆண் குழந்தை இருக்கிறதாவும், கோதுமையில இருந்து ஸ்ப்ரவுட் வெளியே வந்தது அப்படின்னா அவங்களுடைய வயித்துல பெண் குழந்தை இருக்கிறதாவும் அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இது அக்யூரேட்டா இல்லைனாலும் கிட்டத்தட்ட 70% இது கன்ஃபார்மா ஆகுமாங்க. எப்படி பெண்களுடைய சிறுநீர் மூலமா இந்த பயிர்கள் முளைக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய சிறுநீர்ல ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஈஸ்ட்ரோஜன் விதைகளை முளைக்க செய்யுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஊன் ட்ரீட்மெண்ட், அதாவது காயப்பட்ட இடங்களில் இருக்கிற புண்களை ஆற வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின மருந்துகள். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். இப்படி ஒரு விஷயத்தை இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு டெக்னிக்கை எகிப்து மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மோல்டு இருக்கு இல்லையா, மோல்டில் பூஞ்சைகளை வளர விடுவாங்க. அந்த பூஞ்சைகளில் பென்சிலின் இருக்கு. இந்த பென்சிலின்கிற கண்டென்ட் நம்மளுடைய புண்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை அழிக்கக்கூடியது. இந்த மாதிரி பூஞ்சைகளில் பென்சிலின் விஷயத்தை அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படிங்கிறவர் அவருடைய கெமிக்கல் லேப்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து மக்கள் இதை முன்கூட்டியே அறிஞ்சு இதை அவங்களுடைய மருந்துகளாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ரொம்ப கொடூரமான ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் மண்டையவே குழப்புற மாதிரியும் இருந்துச்சு. மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இறந்து போனவங்களுடைய உடம்பை கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறது தான். ஏன்னா இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு முழுமையாக நம்பினதுனால அவங்க இந்த மாதிரி உடம்புகளை பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் அவங்க முதல்ல செய்யக்கூடியது என்ன தெரியுமா, இறந்தவங்களுடைய மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு மூளையை உறிஞ்சி எடுத்துருவாங்க. அடுத்ததாக எரிமலை குழம்புகளை கூல் பண்ணும்போது உருவாகிற எரிமலை கிளாஸஸ் மூலமாக இந்த இறந்து போனவங்களுடைய உடம்புல இடது பக்கம் வெட்டுவாங்களாம். ஒரு கீரல் போட்டு அவங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளையும், லிவராக இருக்கட்டும், அவங்களுடைய நுரையீரலாக இருக்கட்டும், அவங்களுடைய இதயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெளியே எடுப்பாங்களாம். கம்ப்ளீட்டாக குடல், இறைப்பை, கணையம், சிறுநீரகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அகற்றிட்டு ஒரு எம்டியான உடம்பாக தாங்க இருக்கும். அந்த இடத்துல இடது பக்கமாக அவங்களுடைய எடுத்த இதயத்தை மட்டும் வைப்பாங்களாம். ஏன்னா இதயம் அப்படிங்கிறது, ஏன்னா இதயத்து மூலமாக தான் மனிதன் ஃபீல்
பண்ணுறான் திங்க் பண்ணுறான் அப்படின்னு அவங்க உணர்ந்துருக்காங்க. அதனால இதயத்தை மட்டும் வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எடுத்த எல்லா உறுப்புகளையும் கேனோனிக் ஜார்ஸ் அப்படிங்கிற தனித்தனி ஜார்ஸ்ல போட்டு வைப்பாங்களாம். இதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை ட்ரையிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. அவங்களுடைய உடம்பு முழுவதுமா உப்பால நிரப்புவாங்க. இயற்கையாகவே உப்புக்கு ஒரு பொருளை கெட்டு போகாமல் வைக்கக்கூடிய திறமை உண்டு. அதனால தான் இந்த மாதிரி உப்பு அது முழுவதுமா தூவுவாங்க, முழுவதுமா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களாம். இதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை அலங்கரிக்கிறதுக்காக நிறைய ஆபரணங்களை போட்டு விடுவாங்க. இதுக்கப்புறம் கடைசியா லிலன் பேண்டேஜஸ் அந்த உடம்பு முழுவதுமா சுத்தி விட்டுருவாங்க. கடைசியா இந்த மம்மியை அதனுடைய சவப்பட்டியில வச்சு கலரையிலையும் வச்சு பூட்டிடுவாங்களாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப நீண்ட ப்ராசஸ் ஆங்க, கிட்டத்தட்ட 70 நாள் ஆகுமா. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பில்டிங் பிரமிட். இங்க இருக்கக்கூடிய கிசா அப்படிங்கிற பிரமிட் ரொம்ப 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 பெரிய பிரமிடாங்க. இதை குஃபு பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சரே ரொம்ப வித்தியாசமானதாகவும் குழப்பமானதாகவும் இருக்கும். அறிவியலாளர்களால கூட இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட கலரைகள் இருக்கு, ஏகப்பட்ட மம்மிஸும் இதுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரமிட்குள்ள ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் எப்படி வச்சு கட்டி இருக்கிறாங்க. இதுக்குள்ள நிறைய பேலசஸ் இருக்கு, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. இந்த பிரமிடுடைய கட்டுமானமே ரொம்பவும் ஆச்சரியமாகவும் குழப்பமானதுமா இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எவ்ரி ஒன் ஓர் மேக்கப். அதாவது அந்த காலத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எகிப்தில் இருக்கிற எல்லா மக்களுமே மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது அவங்களுடைய கலரைகள்லேருந்து எடுக்கப்பட்ட காஸ்மெட்டிக் பேலட்ஸ் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய எண்ணெய்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா எகிப்து முழுவதுமாக பாலைவனமாக இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய்கள் மூலமாக மேக்கப் பண்ணுறதுனால அவங்களுடைய உடம்பை ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் இருக்கும் இல்லையா, யூவி ரேஸ்லாம், அதுலேருந்தும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மேக்கப்பில் முதன்மையான ரெண்டு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய கண்களுக்கு கருப்பு மை தீட்டுறதையும் அவங்களுடைய கண்களுக்கு மேலே ஐஷேடோ அப்படின்னு சொல்லப்படுற மேலச்சேட்டை பொடியாக்கி அதனுடைய பச்சை நிற பொடிகளை அந்த கண்ணுக்கு மேலே பூசிக்குவாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிரமிட்ஸ், மானுமெண்ட் ஃபார் பேரோஸ். பேரோஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, எகிப்து நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு சின்னங்கள் தான். இந்த பிரமிடை பார்த்து அறிவியலாளர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி பிரமிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அதையும் தாங்கி நிற்கக்கூடிய திறமை படைச்சதான் இந்த பிரமிடுகள் இருந்திருக்கு. இந்த பிரமிடுகளை கட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்தின முதன்மையான கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் தான், லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த பிரமிடுகளுக்கு வெண்மை நிறத்தை கொடுக்கறதே இந்த லைம் ஸ்டோன் சொல்லப்படுற சுண்ணாம்பு கல் தான். ஒவ்வொரு கல்லுமே கிட்டத்தட்ட 2-50 டன் வரைக்கும் இருக்குங்க. இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய டெக்னாலஜி இருக்கு, கிரெயின் மூலமாக நம்ம ஏகப்பட்ட வெயிட்டை கூட தூக்க முடியும். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய கற்களை எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க, எப்படி இந்த பிரமிடுகளை கட்டியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிடை கட்டுறதுக்கு அவங்களுக்கு 12 வருஷம் ஆகியிருக்கு. இப்போ வரைக்கும் எகிப்து மக்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தின யுக்திகளை அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ இருக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியும் இப்படி இருக்கிற கட்டமைப்பை உருவாக்கவே முடியலையாம். இந்த பிரமிடுகளை மதிய நேரத்தில் பார்க்கறதுக்காகவே நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த எகிப்து நாட்டுக்கு வருவாங்க. ஏன்னா சுண்ணாம்புக்களை பயன்படுத்தி கட்டியிருக்கிறதுனால இது வெண்மை நேரத்தில் இருக்கிறதுனால மதிய நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் இந்த பிரமிடில் செங்குத்தாக உழுங்க, அதனால இந்த பிரமிடு பார்க்கறதுக்கு டைமண்ட் மாதிரி ஜொலிக்குமா. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாதும் மதிய வேளையில் இந்த பிரமிடை அது ஜொலிக்கிற அழகாக பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெம்பரேச்சர் இன்சைட் த பிரமிடு. பிரமிடு அப்படிங்கிறது பாலைவனம் ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கே வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வெப்பம் இருந்தது அப்படின்னா ஏர் கூலர் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் 21st century எகிப்து மக்கள் ஏசியை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களால எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியையும் பயன்படுத்த முடியாது, எந்த ஒரு மெஷின்ஸையும் பயன்படுத்த முடியாது, எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. ஆனாலும் எப்படி அவங்க ஏசியை பயன்படுத்தியிருப்பாங்க. கிசான் சொல்லப்படுற எகிப்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரமிடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப கூலாக நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் 20 degrees Celsius தானா. இதே இடத்துல நீங்க வெளியே வந்தீங்க, அந்த பிரமிடை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வெப்பநிலை 50 degrees Celsius இருக்குமா. அந்த காலத்துல இருந்த எகிப்து நாட்டில் வாழ்ந்த இன்ஜினியர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்மார்ட் தாங்க. எகிப்து நாட்டில் இருந்த அந்த காலத்து இன்ஜினியர்ஸ்லாம் ரொம்பவே பிரில்லியன்ட் அண்ட் ரொம்பவே ஸ்மார்ட் தான் சொல்லணும். கட்டடத்து மூலமாவே கட்டடத்துக்குள்ள டெம்பரேச்சரை குறைச்சி கட்டியிருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அனுபிஸ். இந்த அனுபிஸ் அப்படிங்கிற இந்த சிலையை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நாயினுடைய உருவம் மாதிரியே இருக்கும். ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட்டும் ஹிஸ்டாரிக்கல் தியரியும் என்ன சொல்லுதுன்னா இதனுடைய முகம் மட்டும் சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இதை டிஸ்அக்ரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சிலையை பாருங்கள், இதுக்கு ஃப்ளாட்டான பேக்ஸ், அதாவது ஃப்ளாட்டான முதுகு இருக்குது. அதே மாதிரி இது காலை மடக்கி உட்கார்ந்துருக்கிறதும் பார்க்கறதுக்கு அப்படியே நாய் மாதிரி இருக்கிறதுனால இது நாயுடைய உருவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லையா,
இல்லையா, அதுல சைனான லியோ அப்படிங்கிற ராசியை இண்டிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்கச்சக்கமான பிரமிடுகள் இருக்கு, அதே மாதிரி எக்கச்சக்கமான அனுபி சிலைகளும் இருக்கு. ஏன்னா இந்த அனுபி சிலைகள் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரமிடுக்கும் கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா பிரமிடுகளுமே கல்லறைகளால நிரம்பி இருக்கு, அதனால இந்த அனுபிச கல்லறைகளினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல ஒரு க்வெஸ்சனா கேட்டிருந்தேன். அதுக்கு தர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஜூஸ் குடிச்சிட்டு எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நான் கமெண்ட்ல போட்டேன்ல, உங்க அக்கா பார்த்துருப்பாங்க, வசமா மாட்டிக்கிட்டீங்களா? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோல என்ன நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.